வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் வித்யா ஸ்டார்ட். என்னங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் ஒரு பியூட்டி டிப்ஸ் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், தெரியாத டிப்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால். இந்த பால் வந்து பசும் பால், பேக்கெட் பால் கிடையாது. இது வந்து நீங்கள் காலையில் வர பால் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஃப்ரெஷ் மில்க் இல்லை காய்ச்சின பால் தான் இருக்குது அப்படின்னாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு டீஸ்பூன் பால், ஒரு டீஸ்பூன் கத்தாயில ஜெல். இந்த கத்தாயில ஜெல் வந்து உங்களுக்கு நேச்சுரலாக கிடச்சிச்சு, இந்த மாதிரி கலர் சேர்க்காமல் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு அப்படின்னா, அதை ஒரு 7 வாட்டி உள்ளே இருக்க ஸ்கின்னை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஸ்பூன் வர மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த கத்தாயில ஜெல்லில். நெக்ஸ்ட்டு அது கூட ஹனி. ஹனி பார்த்தீங்கன்னா ஹனியும் ஒரு ஸ்பூன். இந்த மூணுத்தையுமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி நைட் க்ரீம், அதாவது நைட் ஃபேஸ் பேக்காக இது நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதை அப்ளை பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பால் வந்து உங்கள் முகத்தில் இருக்கிற தேவையில்லாத கருந்திட்டுக்கள், அழுக்குகள், மாசு மருக்கள் இதெல்லாமே அழிச்சிட்டு ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மில்க் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கத்தாழையும் பார்த்தீங்கன்னா இளமையான தோற்றம் தரத்துக்கு இதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் க்ளோயிங் தரும். இது மூணுமே ஏற்கனவே நம்ம நிறைய வாட்டி இந்த கத்தாழ ஜெல்லு, தேன், இதெல்லாம் வந்து எல்லா ஃபேஸ் பேக்குக்குமே நம்ம யூஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கேன். இன்றைக்கே அது கூட பால் சேர்த்து நைட் பேக்காக யூஸ் பண்ணுறதை பற்றி தான் உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். இதை மூணையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஜெல் மாதிரி அது ஒரு க்ரீம் குழக்கன்ட்டு உங்களுக்கு அந்த இது ஸ்டேஜுக்கு வந்துடும். அது நீங்கள் நிறைய எடுத்துட்டீங்க அப்படின்னா வேஸ்ட் ஆகாது. 4-5 days நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கூடும், யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜெல்லை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்போ இந்த பால், நெக்ஸ்ட்டு கத்தாழ ஜெல்லு, அது கூட தேன், இது மூணு இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றா போட்டு நல்லா பீட் பண்ணி அதை நீங்கள் நைட்டு ஒரு ஸ்பூன் போல் எடுத்து முகத்துலேருந்து, அதாவது நல்லா ஃபேஸை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. எல்லா ஃபேஸ் பேக்குக்குமே முகத்தை நம்ம நல்லா சோப்பு போட்டு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை மூணுத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி கீழிருந்து மேல் நோக்கி கழுத்துலேருந்து முகம் ஃபுல்லாக, இது கண்ணுக்கு கீழே கூட போடலை, எந்த சைடு எஃபெக்டும் வராது, எந்த ஒரு தப்பும் கிடையாது. பிளாக் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை போடலாம். கீழிருந்து மேல் நோக்கி முகத்தில் இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு ஓவர் நைட்டு அப்படியே விட்டுடுங்க. ஓவர் நைட் விட்டுட்டு மார்னிங் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் வார்ம் வாட்டராக இருந்தாலும் சரி, கோல்ட் வாட்டராக இருந்தாலும், ரூம் டெம்பரேச்சர் வாட்டராக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் ஃபேஸ் வாஷோ சோப்போ யூஸ் பண்ணாமல் இதை நீங்கள் வாஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வர்றப்ப இளமையாக உங்கள் முகம் தெரியும். வயசான தோற்றம், முகத்தில் இருக்கிற சுருக்கம், முகத்தில் வந்து ஒரு டல்னஸ், ஏஜ் வந்து ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு டல்னஸ் வரும் இல்லைங்களா, பிரிஸ்காக இருக்காது. அந்த மாதிரி வயது முதிர்வு வந்து தடுக்கிறதுக்கு இந்த ஃபேஸ் பேக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னங்க இதில் வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா? உங்களுக்கு வயதான தோற்றம் இருக்கா? மார்க்கெட்டில் இருக்கிற எந்த க்ரீமையும் வாங்கி யூஸ் பண்ண வேணாம், இந்த நைட் பேக் மட்டுமே போதும். உங்களை வந்து என்றைக்குமே வந்து அழகாக இளமையாக காட்டுறதுக்கு இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஆலோவேரா ஜெல் கிடைக்கல, எனக்கு இது வந்து சளி பிடிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் டெய்லியுமே பால் அல்லது அது கூட தேன் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிறதோட மட்டும் இல்லாமல் இதில் வந்து நீங்கள் குவான்டிட்டியை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இது உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட குவான்டிட்டியை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இல்லை இது எனக்கு டோட்டலாகவே நான் இதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆலிவ் ஆயிலும் இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆலோவேரா ஜெல்லுக்கு பதிலாக நீங்கள் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகேங்க, வயதானவங்க வயதாயிடுச்சு முகத்தில் தெரியுதே அப்படின்னு கவலைப்படாதீங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் நான் சொல்லியிருக்கேன், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் நாளைக்கு வேறொரு இன்ஃபர்மேஷனோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.